அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அகத்தியர் கூறிய பிரம்ம ஞானம் ஏற்படக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் குருக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த மந்திரமானது சமஸ்கிருத மொழியில் இருக்கும். நான் அதை வந்து தமிழில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு முறைக்கு 10 முறை சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து மந்திரத்தை பயிற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் ஏன் அப்படின்ட்டா, நான் சமஸ்கிருத மந்திரம் போட்டாலே நிறைய பேர் வந்து தவறாக பேசுகிறாங்க. ஸோ வந்து அப்படி நினைக்காதீங்க. நம்ம அடையக்கூடிய இலக்கை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தவிர எந்த வழியில் போகிறோம் நம்ம பார்க்கக்கூடாது. மந்திர மாந்திரிகத்துக்கு மொழிங்கிறது ஒரு தடை கிடையாது. அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய பலனை தான் பார்க்கணும் தவிர எந்த மொழியில் இருக்குது அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு அற்புதமான மந்திரம். அகத்திய தமிழ் சித்தராக இருந்தால் கூட அவரும் சமஸ்கிருதத்தில் நிறையா மந்திரங்களை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் இந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்காரு. இது வந்து அவருடைய நூலான அகமர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது மூலியமாக நம்மால் பிரம்ம ஞானம் ஏற்படக்கூடிய அற்புத சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்காலமும் உணர முடியும். குழந்தைகள் இந்த மந்திரத்தை சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த கல்வியில் தடை அந்தமாரி பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். ஞாபக மருதி இருக்கவங்க இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த ஞாபக மருதியானது சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி நீட் எக்ஸாம் அந்தமாரி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த மந்திரமானது அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது மூலியமாக அவங்களுடைய தேர்வில் வந்து சுலபமாக தேர்ச்சி பெறக்கூடிய சக்தியானது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்ட்டா, இந்த மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்மளை பார்த்து சொல்லவே கூடாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி 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 பார்த்து 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 எப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் சொல்லணும், சரிங்களா? வேறு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மந்திர சாபனவர்த்தி, உடல் சாபனவர்த்தி, உடல் கட்டு, திசை கட்டுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் முதல் நாள் சொல்கிறப்போ மட்டும் விநாயக பெருமானை தியானம் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, உங்களது இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, உங்களது குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மந்திரம் சொல்லணும். சரி, இதை எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜைகளையோ வேறு எந்த இடத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தினமும் குளிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் உங்கள் பாத்ரூமில் குளிக்கலாம், இல்லது குளத்துலேயோ ஆறுலேயோ கடல்லையோ குளிக்கலாம். குளித்து முடிச்சுட்டு நீங்கள் துவட்டுறதுக்கு முன்னாடி கிழக்கு முகமாக நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லிக்கிட்டு வரணும். இவ்வாறு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 48 நாட்கள் மேலே சொல்லணும், சரிங்களா? அப்படி 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லி 48 நாட்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது உடல்லையோ அல்லது மனசுலேயோ கண்டிப்பாக மாறுதல்கள் நிறைய ஏற்படும். உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனவு மூலியமாகவோ அல்லது ஒரு மனசுக்குள்ளேயே உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்ட்டுனா அதற்கான தீர்வும் உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். கல்வியில் பின்தங்கியிருக்கிற மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு சுலபமாக தேர்ச்சி பெற வகையில் உங்களுக்கு இந்த மந்திரம் உதவியாக இருக்கும். இந்த மந்திரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த பூஜைக்குரிய மந்திரத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ஓம் ஆர்த்ரம் ஜுவலதி ஜோதிர் அகமஷ்மி, ஜோதிர் ஜுவலதி பிரம்மா அகமஷ்மி, யோ அகமஷ்மி பிரம்மா அகமஷ்மி, அகமஷ்மி பிரம்மா அகமஷ்மி, அகமே வாகம் மாம் ஜியோமி ஸ்வாக. இந்த மந்திரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த மந்திரத்தை பார்த்து சொல்லாதீங்க, மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.